அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? மிக மிக ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, குவைத்தில் நிறைய ஆக்சிடென்ட், நிறைய வந்து விபரீதங்கள் நடக்குது. அதனால மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, யார் யார் வந்து மென்டல் ஹெல்த்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, அதாவது மனநோயால் பாதிக்கப்பட்டவங்க, அதுக்கப்புறம் போதை மருந்துக்கு அடிமையானவர்கள் யார் யார், அவங்க லிஸ்ட்டை எடுத்து அவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸை வந்து ரத்து செய்ய போகிறாங்க. இது மாதிரி வந்து ஒரு ஃபார்மேட்டை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் வந்து ஒரு அப்ரூவல் கிடைக்கல. அப்ரூவல் கிடைச்ச பிறகு இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிடும், அதாவது நடைமுறைக்கு வந்துவிடும். யார் யார் வந்து, அதாவது ரெக்கார்டு வச்சிருந்தவங்க, அதாவது மனநோயால் பாதிக்கப்பட்டவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போதைக்கு அடிமையானவர்கள், அப்புறம் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, இந்த மாதிரி சம்பந்தப்பட்டவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வந்து கிடையாது, இது அப்ரூவல் கிடைத்த பிறகு. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம வந்து மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க அவங்க குவைத்தில் பட்ட கஷ்டங்கள். அதில் வந்து சிலதை மட்டும் எடுத்திருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 100 கிட்ட வந்திருக்குங்க கமெண்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலதை மட்டும் தான் எடுத்திருக்கேன், அதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஹாமித் அயானா இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும், என் பெயர் அமித், நான் கத்தாரில் வீட்டு டிரைவர், எனக்கும் வீடு கஷ்டம் தான் இருக்கிறது, செருப்பால் அடி வாங்கியும் வீட்டில் வேலை பார்க்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, கத்தாரிலேருந்து அனுப்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி எல்லா இடங்களையும் நடக்குதுங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், குவைத்தில் செருப்பால் அடி வாங்கியும் வேலை செய்கிறாருன்னா பார்த்தா என்ன சொல்கிறது, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருடைய குடும்ப நிலைமை அந்த மாதிரி போல இருக்குது. அப்படி அடி வாங்கி வேலை செய்ய வேண்டிய தலையெழுத்து நமக்கு கிடையாது. அவருடைய பொசிஷன் வந்து பார்த்தா தான் தெரியும் அது என்ன விபரீதம் என்ன சொல்லிட்டு. அதில் அவருக்காக துவா செய்யுங்க. அடுத்த கமெண்ட் பார்ப்போம். என் கமெண்ட் படித்ததுக்கு நன்றி. சபாசாலம், உங்கள் மூலியமாகத்தான் வந்தேன். இன்னைக்கு அதிசயமாக ரொம்ப கவனிப்பு, சாப்பாடு மாமா கொடுத்து எல்லாவற்றுக்கும் அல்ஹம்துலில்லா, அல்லாவுக்கு நன்றி, அல்ஹம்துலில்லா, ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து தங்கம் முத்தையா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோயத்தில் வீட்டு வேலைக்கு வருவதற்கு பதில் நம்ம ஊரில் கூலி வேலை செய்யலாம், அவரு கூலி வேலை செய்யலாம்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என் வீட்டு கிழவி தொல்லை தாங்க முடியலை, நூறுல் அமீன், அவருடைய கிழவி தொல் கிழவினா பார்த்தீங்கன்னா மாமான்னு சொல்லுவாங்க, அந்த வீட்டு பெண்கள் இருக்காங்கல்ல அவங்கள குறிப்பிட்டார் இவர். அதுக்கப்புறம் காதர் மஸ்தான், இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மூட்டு பூச்சிகளை விட மோசம் அரபி, அரபி கூத்து தான் குத்தணும் போல இருக்கு, அரபி கூத்து வந்து குத்தணுமா அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஜிஎஸ் எக்ஸ்பர்ட் வந்து எக்ஸலன்ட் ப்ரோ, ஹாஃபில் முகமத், குட் லைஃப். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹதீஸ் மாட் என்பவர் வந்து, எங்கள் வீட்டில் திவானியாக கிடையாது அல்ஹம்துலில்லா. அப்புறம் நெல்லை மழை சாரல் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, மிக முக்கியமான ஒரு கமெண்ட் தான். அதாவது பார்த்தீங்கன்னா, விட்டா போதும்னு ஓடிடுன்னு சொல்கிறவங்க அனைவரும் நாட்டுக்கு போயிட்டு ஐயோ இதுக்கு அங்கேயே பரவாயில்லன்னு எத்தனை பேர் திரும்பி வராங்க தெரியுமா? ஆமாங்க, உண்மையாக தான். ஏன்னா இக்கறைக்கு அக்கறை பச்ச அந்த மாதிரி வந்து இவர் சொல்கிற வாஸ்தவம், இவர் சொல்கிற அந்த கமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உண்மை தான். ஓகேவா? அப்புறம் ஜிஎஸ் எக்ஸ்போர்ட், இவர் என்ன சொல்கிறாருன்னா, டியூ டு தர் மணி வேல்யூ தே ஆர் ஆக்டிங் அஸ் சூப்பர் பவர் வித்வுட் ஹேவிங் நாலேஜ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நாலேஜ் இல்லாமல், அதாவது அதான் சொல்லுவாங்களே, அவங்களுக்கு வந்து அறிவு இல்லாமல் அவங்க மணியை வச்சுக்கிட்டு அவங்க வந்து சூப்பர் பவர் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருடைய இதை சொல்கிறார் அவர். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் வந்துட்டு இருக்குங்க. அதாவது பாசிட்டிவாக வருது, நெகட்டிவாகவும் வருது. ஏன்னா வந்து நம்ம வந்து நெகட்டிவே சொல்லக்கூடாது, நல்ல வீடியோ இருக்குது, அந்த கமெண்ட்டை பார்த்து தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நீங்கள் இன்ஷால்லா அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க, இந்த ரம்ஜான் மாதம் நல்லதே நடக்கும். நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக அதற்கான ஒரு நல்ல தீர்வு எல்லாம் கொடுப்பான். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ உங்கள் தினார் ரேட்டை பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 246.30 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கிறதுங்க, 1030 உள்ளது. நான் வரும்போது பார்த்தீங்கன்னா குவைத்துலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 வருஷம் ஆகிடுச்சு. நான் வரும்போது 650 ரூபா சம்திங் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 1030 ரூபா கிட்ட போயிடுச்சு. இலங்கை நாட்டு மக்களுக்காக துவா செய்யுங்க. ஏன்னா அங்கே பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு, டெய்லி பிரச்சனை, டெய்லி போராட்டம். அந்த நாட்டு மக்களுக்காக துவா செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். எப்போதும் நினைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.